காமதேகத்தை பற்றி விளக்கம் சொல்லும் நம் ஆசானவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். நீ ஆகே இது யார் என்ன நினைச்சது என்ன நினைச்சது? இந்த தேகத்தை நீ என்னப்பா நினைச்சுக்கிட்ட? அற்புதமான தேகம், அற்புதமான தேகத்தை அநியாயமாக காமத்தை செலவு செய்யக்கூடாதுல்ல. செலவு செய்யட்டு என்ன ஒண்ணா நாடி போ உடம்பு, அதுக்கு கணக்கு இருக்கு. அதான் சொன்ன வள்ளுவன், மலரின் மெல்லியது காமம், சிலர் செவ்வி தலைப்படுவதுனா காமத்தை பயன்படுத்தாட்ட என்ன ஒண்ணா உடம்பு வேணா போடும். அப்போ என்ன செய்ய, அது ஒரு மலம் தானே, சீக்கிரமும் ஒரு மலம். அப்போ மனைவி துணை கொண்டு அளந்து, மனைவியை துணை கொண்டு அளந்து காமத்தை செலவு செய்தல். அப்போ என்ன செய்கிறான், இவன் அளவு கலந்து செலவு செய்து என்ன ஏற்படும், நான் எந்த தேகம் உனக்கு கடவுள் கொடுத்தானோ இந்த தேகத்தின் துணை கொண்டு அளவோடு காமத்தை சுவைத்து அளவோடு காமத்தை செலவு செய்து விட்டு உடம்பு அளவாக சாப்பிட்டு உடம்பை நீடி ஆயில் பெற்று நீடி ஆயில் பெறுவது இருக்குன்னு கேட்டான். நீடி ஆயில் உடல் ஆரோக்கியம் பெறுவது கடவுளை அடைவதற்கு துணை இந்த உடம்பு தான். இது படகு, இது இது ஒரு கார், இது பஸ், இந்த இந்த வாகனம் இல்லாமல் அங்கே போக முடியாது, திருச்சிக்கு போக முடியாது. பஸ் இல்லாமல் கார் இல்லாமல் திருச்சிக்கு போக முடியாது, படகு இல்லாமல் இதுக்கு ஆற்றை கடக்க முடியாது. பிறவி கடற்கரை கடப்பதற்கு இந்த உடம்பு என்று சொல்லப்பட்ட கப்பல் தேவை, இல்லைன்னா பிறவி கடற்கரை கடக்க முடியாது. அப்போ இந்த உடம்பு என்ன செய்ய வேண்டும், அளந்து வளர்ந்து செலவு செய்ய வேண்டும், உடம்பை பாதுகாத்து கொள்ள வேண்டும். உடம்பை யார் பாதுகாத்துக் கொள்வான், உடம்பை அறிந்தவன் தான் உடம்பை பாதுகாத்துக் கொள்வான். ஏன்னா பொருளாத புகழாத பொருளாத விகாரத்துக்கு அவன் கணக்கோடு உட காமத்தை பயன்படுத்துவான். கணக்குடன் காமத்தை பயன்படுத்த கடவுள் நிச்சயம் கடவுள் ஆவான். அவன் இல்லை மனைவியில் இருப்பான், இப்போ மனைவி பிள்ளைகள் பிள்ளைகள் மனைவி மக்கள் பிள்ளைகள் வியாபாரம் செய்வான், உடம்பை பட்டு எறிந்திருப்பான். உடம்பை பட்டு எறிந்து அந்த தேக குற்றத்தை நீக்கி இந்த தேகத்தை துணை இந்த தேகத்தை மாற்றிக்கொள்வது தான் பிறவி கடல், பிறவி கடலை கடப்பதாக இந்த வாய்ப்பு உருவாக்கி தருவதுதான் ஜீவகாரணிகளுக்கு. ஆகவே அன்பர்கள் என்ன செய்ய வேண்டும், மீண்டும் மனித பரிவாதை எடுக்க வேண்டும். அடே நீ ஞானியாக வேண்டிய இருக்கு, ஞானியாக இருக்கட்டப்பா, அது அது கோடி கோட்டம் இருப்பான். மீண்டும் மனித பரிவு எடுக்கணுமில்லவா, அதுக்கு தான் ஏன் புண்ணிய செய்ய ஜீவகாரணிகளுக்கும் நீ மீண்டும் மனித பரிவு எடுக்கணும். மனித தேகத்துக்குள் தான் அற்புத சக்தி இருக்கு, ஆறாதாரம் அடங்கியிருக்கு, அங்கே 51 அச்சரம் இருக்கு. மூலாதாரம் சுகதிஷ்டம் மணிப்பூரக அநாதக விஸ்தி என்றும், சாக்கிரமும் சொப்பனம் சுருத்தி துரியம் துரிய பஞ்சாவஸ்தை என்றும், அன்னமய கோஷம் பிராணமய கோஷம் மனோன்மய கோஷம் விஞ்ஞானமய கோஷம் ஆனந்தமய கோஷம் என்றும், கோஷமைந்தும் போதமைந்தும் அவஸ்தைந்தும் ஆதாரம் மாறும். இப்படி அடுக்கடுக்காக அமைக்கப்பட்டிருக்கு இந்த வீட்டுக்குள்ளே. இந்த தேகத்தை எடுப்பதற்கே நீ புண்ணியம் செய்திருக்க வேண்டும். கோடான கோடி புண்ணிய செய்தால் அன்றி மனித தேகம் கிடைக்காது. நீங்கள் பறவைகளெல்லாம் பார்த்துருந்தா தெரியும், ஒரு காலம் ஊனிக்கிட்டு தவம் செஞ்சுட்டு இருக்கும். எல்லா ஜீவராசிகளும் கடவுள் நோக்கி தவம் செய்யும். அந்த நாள் தவம் இருந்து எடுத்த ஜென்மம் இந்த ஜென்மம். அப்படி எடுத்த ஜென்மம் மீண்டும் நரகத்து போகாமல் இருப்பதுக்கு என்ன உபாயம்னா, அதுக்கு தான் ஜீவகாரணி ஒழுக்கம்னா. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.